உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டது நண்பர்களே. கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், வெல்கம் 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 பேக் டு அவர் சேனல் கைஸ். ஸோ இது என்னடா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளோட கிராண்ட் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா யார் யார் போக ஹெல்ப் பண்ணாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தரப்போகிறேன். ஸோ யார் யார் என்னென்ன கேரக்டரு எனக்கு ஃபஸ்ட்லேருந்து எனக்கு ஒரு சின்ன மேட்ச் வந்து ஹெல்ப் பண்ணவங்களை கூட இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்டு சொல்ல போகிறேன். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சக்ஸஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவாச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடணும் அப்படின்றது என்னோடய கடமை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மேட்ச் கூட வந்து ப்ளஸ் பண்ணேன். எல்லா பிளேயர்ஸுமே நான் பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், சொல்ல போகிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின் கேரக்டராக இருந்து என்னோட ஸ்குவாட்ல மெயின் கேரக்டராக இருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் ஏன்னா இது எத்தனை நாளாக ஏதோ பற்றி சொல்லியிருப்பேன், பட் ஆனால் இன்றைக்கி எனக்காக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி யார் யார் என்னென்ன எனக்கு பண்ணாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரிஞ்சால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு ஒருத்தரோட ஸ்கில்லும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் க்ளியராகவே சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டாக யாரை சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கம் இவன் தான். இவன் பார்த்தீங்கன்னா கோகுல் சிங்கம். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 2K 2.25K சேனல் ஒன்று வச்சுருக்கான். கோகுல் சிங்கம்ன்ற அப்படி சேனல் ஒன்று வச்சுருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கான்செப்ட் ஆஃப் த ஸ்குவாட் கைஸ். ஓகேவா? இவன் பார்த்தீங்கன்னா இவன் ப்ளஸ் பண்ணுற பாயிண்ட்டை பற்றி இவன் யோசிக்கவே மாட்டான். ஸோ என்ன எப்படியாச்சும் கிராண்ட் மாஸ்டர் போக வைக்கணும் அப்படின்னு தான் அவனோட பாயிண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த கில் ரேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே வச்சுட்டு இருக்க மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு அவன் எனக்கு பாயிண்ட்டை ப்ளஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் அவனோட மெயின் கான்செப்டாகவே வச்சுட்டு இருந்தான். ஸோ பாருங்கள், கேடி ரேட்லாம் ஒன்று தான் வச்சுருக்கிறான். சர்வேவல் பாருங்கள், எனக்காக ஒரு ஒரு மேட்சும் இவன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சர்வே பண்ணி கொடுத்தான். இவன் எப்படி சொல்கிறது, ஒரு தரமான ஒரு பிளேயர் கைஸ். இந்த மாதிரி ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடில் இருந்தால் செம்மையாக இருக்கும் ஸ்குவாடு. ஸோ அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுனா நம்ம கோகுல் சிங்கம் தான். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலில் போயிட்டு நம்ம வீடியோ புதுசாக யாராச்சும் பார்த்துருந்தா சேனலில் போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கோகுல் சிங்கம் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய மோட்டிவேட்டர் இருக்கும். இவனோட மொபைல் வேறு லாஸ் ஆகிடுச்சு. தம்பியோட மொபைல், அதாவது எங்கள் கேங்கில் இருக்கிற தம்பியோட மொபைல், அதுவும் 2GB ரேமு, அதை வச்சு ப்ளே பண்ணி எனக்கு பயன் சேர்த்து கொடுத்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரான்னு கேட்டிங்கன்னா இவன் ராஜேந்திரன் சேவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி மொபைல் தான் வச்சுருக்கேன், சாம்சங்கு J3 நம்ம வச்சுட்டு இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இவன் என்ன கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட் ஜோனில் அட்டாக் எடுக்காதரா அப்படின்ற டைமில் எடுப்பான். ஸோ பரவாயில்ல அதெல்லாம், ஏன்னா அவனுக்கும் ப்ளஸ் ஆகணும், கொஞ்சமாச்சும் அவனும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சாம கேரக்டர் கை. இவனும் தரமாக ஜோன் சர்வே பண்ணுவான். சிங்கமும் ஜோன் சர்வே, இவனும் ஜோன் சர்வே, ரெண்டு பேருமே தரமாக ஜோன் சர்வே பண்ணுவானுங்க. இவனுங்க மாதிரி ஒரு ஸ்குவாடு, இவனுங்கள ஸ்குவாடில் இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் ஸ்குவாடுக்கு மைனஸ் ஆகாமல் இருக்கும். ஏதோ ஒரு சில மேட்ச், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் சகஜம்தான், ஒரு சில மேட்ச் இருக்கும் கண்டிப்பாக. இது இவனும் பார்த்தீங்கன்னா கேடி ரேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண மாட்டான். இவனுக்கும் ஸ்குவாட் மெம்பர்ஸுக்கு ப்ளஸ் ஆகணும் அப்படின்னு தான் இவனோட மைண்ட் செட்டும் அதுங்கதான், ஓகேவா? இவனும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே விளையாடுவான். இவன் பார்த்தீங்கன்னா சிஎஸில் 144 ஸ்டார் வேறு அடித்து வச்சுருக்கான். இவன் ஒரு தரமான பிளேயரு. சக்தி ப்ரோ பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி, எப்படி தெரியுமா, அட்டாக்கும் ஆடுவேன் ஜோன் சரிவமும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியாப்பட்ட ஆள் தான். இவர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோ அதை செய்யாத ப்ரோ அப்படின்றப்ப தான் அதை செய்வார். கார் எடுத்துன்னு போய் எடிமிக்கிட்ட முட்டுறது, அதை உடச்சிட்ட பிறகு உடச்சிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில மேட்செல்லாம் கொலாப் ஆகும், பட் இருந்தாலும் நல்ல நல்ல கேரக்டர். இவரும் நல்லா ஜோன் சர்வே பண்ணுவார். இவரும் பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே, ஏன்னா ஒரு ஸ்குவாடுக்கு மெயின் கண்டென்ட்டே ஜோன் சர்வே தான். ஸோ அதனால் ஜோன் சர்வே இவரும் சூப்பராகவே பண்ணுவார். இவரும் பார்த்தீங்கன்னா FFWS கேமர் 24 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஸோ பாருங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. அசுரனு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அசுரனவை. அசுரனு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோன் சர்வே, நல்ல ஒரு ஜோன் சர்வே பண்ணி கொடுப்பாரு. அவராக பார்த்தீங்கன்னா சொல்லுவார், ப்ரோ நீங்கள் நான் ரிவ்யூ பண்ணுறேன், நீங்கள் போய் அட்டாக் எடுங்க ப்ரோ, நானே சர்வே பண்ணுறேன். ஒரு மேட்ச் மைனஸ் எல்லாம் ஆச்சிங்கன்னா அப்போ சொல்லுவார், நீங்கள் போயிட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன், நீங்கள் போய் அட்டாக் ஆடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவார். இவர் ஒரு நல்ல சர்வே பண்ண நல்ல கேரக்டரும் கூட. ஸ்னைப்பர் லாடு இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோன்ஸ், தரமான ஜோன்ஸ், சூப்பராக பண்ணுவார்.
பக்காவாக சர்வேவ் அட்டாக்கு எல்லாமே பாருங்கள், எல்லாமே பாருங்கள், வின் ரேட்டு சர்வேவில் எல்லாமே கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சுருக்கிறா பாருங்க. கேடி ரேட் கூட சூப்பராக மெயின்டைன் பண்ணுறா பாருங்க. இவர் ஒரு தரமான பிளேயரும் கூடங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்கத்துலேயே இருந்து என்னோட ஐடியெல்லாம் ப்ளே பண்ணி கொடுத்த நம்மளோட ஜாக்கு எக்ஸலரேட் இவன் தான் நம்மளோட பிக் சப்போர்ட்டு. பார்த்தீங்கன்னா கோகுல் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட்டோ அதே மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நூப்புக்குட்டி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியூ மொபைல் வாங்கிட்டுக்கிறான். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ப்ரோ செட்டிங்ஸே வரமாட்டேது ப்ரோ, செட்டிங்ஸை மாற்றிட்டும் ப்ரோ, ஃபோர் ஃபிங்கர் மாற்றிட்டும் ப்ரோ, த்ரீ ஃபிங்கர் மாற்றிட்டும் ப்ரோ, டூ ஃபிங்கர் மாற்றிட்டும் ப்ரோ, இதுவே சொல்லி காலத்தை ஓட்டின்னுப்பான். ஸோ நான் காலேஜ் போகிற டைம்லாம் இவன் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய ஐடி விளாடி ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்கான். என் இடத்துல இருந்து என்னோட ஐடியை ப்ளே பண்ணி கொடுத்தவன் இவன். ஸோ இவனை பார்த்தா ஒரு நல்ல பிளேயரும் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துரு துருன்னு இருப்பான், ஸோ நல்லாவும் ப்ளே பண்ணுவான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்பான். ஒன் வி ஒன்லாம் தரமாக மண்டியை பிரித்து மேய்வான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிங்கர் பிளேயர், த்ரீ ஃபிங்கர் பிளேயர், நல்ல ஒரு கேம் ப்ளே கொடுப்பான். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருந்தான் எனக்கு. அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மதனே. மதன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் ப்ளே கொடுப்பான். கொஞ்சம் நூப்புக்குட்டி தான், பட் இருந்தாலும் ஓரளவுக்கு இப்போ நல்லா விளையாட்டு வரான். ஸோ நல்ல ஒரு கேரக்டரும் கூட. நம்ம கூட பார்த்தீங்கன்னா லைவ்லலாம் வந்து கேம் ப்ளேலாம் கொடுக்குறான். ஸோ நல்ல ஒரு கேரக்டரும் கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கேம் ப்ளேவும் பண்ணுறான். ஸோ இப்போ நம்ம ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராகவும் ஜாயின் பண்ணிட்டான். சிஆர்பி பிரவீன், பிரவீன் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபரு. ஸோ பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா தரமான சர்வே பண்ணி கொடுக்குறான். இப்போ ரீசெண்டாக தான் நம்மளோட ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணால் நம்மளோட கில்டுலையும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறான். ஸோ அந்தளவுக்கு ஒரு கேம் ப்ளே வச்சுட்டு இருக்கான். ஸோ கேம் ப்ளே சர்வேனா வேறு மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா சர்வே தரமாக பண்ணி கொடுக்குறான். அந்த மாதிரி ஒரு பிளேயரு, சர்வே பிளேயரு. அருட்டோ நம்மளோட தம்பி, நம்மளோட பெரியப்பா பையன், பெரியம்மா பையன். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொக்க ஃபோனு. சத்தியமாக இவன் ஃபோன்லலாம் நான் விளாட்னா ஃபோனை தூக்கி போட்டு சோறத்தாங்க வச்சிருவேன். அந்தளவுக்கு ஒரு ஃபோனு. ஏன்னா அது அப்படியே எல்லா பக்கமும் டச் ஆகும் தெரியுமா. அதில் கூட வந்து நான் கூப்பிட்டா ஒரு ஆத்த கூட சொல்லாமல் வந்து என் கூட ப்ளே பண்ணுவான். நான் கோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம கேரக்டர் கைஸ். அவன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவன் பேசுறது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்ல, எப்போவுமே சீரியஸ் ஆகாமல் கூலாக பேசுவான், கூலாக விளாடுவான், சொல்கிறத கேட்டு விளாடுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயர், சூப்பராக விளாடுவான். காஸ்ட்யூம்லாம் பாருங்கள், வெறியாக போட்டுக்கிறான். பீஸ் கைஸ், இவன் ஒரு செம கேரக்டர் கைஸ். செம்மையாக பேசுவான். என்னோடய மொபைலு இலுமினிட்டி சிசு செம்ம கேரக்டரு. இவன் பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவான், நல்லாவும் விளாடுவான். ஸோ இவன் கோட்டு. இவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா படிக்கிறவனுக்கு போல. பிடி ஸ்னைப்பர், ஸ்னைப்பர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க லைவில் கூட நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் சர்வே பண்ணி கொடுத்துருப்பான். தரமான ஒரு ஜோன் சர்வே. பட் ஆனால் இப்போ தான் பிகினிங்கில் இருக்கான் இவன். இன்னும் இவன் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்பப்போ வந்து லைவில் கூட கேட்பான், ப்ரோ இதெல்லாம் கற்றுக் கொடுங்க ப்ரோன்ட்டு. மேட்சஸ்லேயும் நான் லைவில் அந்த டைமில் வந்தேன்னா இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்போம். ஒரு சில விஷயம்லாம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே கொஞ்சம் ஜோன் சர்வே பண்ணுறான் சார். நல்ல பையன், டெய்லி லைவ் போடலன்னா வந்து ப்ரோ லைவ் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கேட்குறாலும் இவன் ஃபோன் பண்ணிவிடுவான். காரா இவன், இவனோட நம்மளோட ஓல்டு ஸ்குவாட் கைஸ். சத்தியமாக இவன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கேரக்டரு. நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, நைன்த்துலேருந்து என்னோடய ஃப்ரெண்டு. சூப்பராக விளையாடுவான் இவனும் கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுப்பான். கிருஷி இதெல்லாமே அவனோட அன் ஐடி, அவரோட ஐடி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, தக்காளி இவன் பேர் பார்த்தீங்கன்னா புவி ஜே கே டைகரு. இவன் பார்த்தீங்கன்னா இன்னும் நேம் மாற்றலை. இவன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா 13 வயசு தான் கைஸ் ஆகுது. இவன் வந்து பார்த்தா 8th படிக்கிறான். ஆனாலும் அவன் கேம் ப்ளேக்கும் அவனோட வயசுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கேம் ப்ளே கொடுப்பான். 2K ஷோக்கு இவனும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக ஒரு 2 weeks பார்த்தீங்கன்னா நம்ம கூட ப்ளே பண்ணிட்டுருக்கான். இவனும் ஒரு நல்ல கேரக்டரு, ஒரு டாப் அப் பிளேயர் இருப்பான் இவன். தமிழனு இவங்க ஸ்குவாட் கூட, இவங்க ஸ்குவாட் கூட விளையாடிருக்கேன். இவங்களும் பார்த்தீங்கன்னா இவங்களே பார்த்தீங்கன்னா ஜோன் சரி பண்ணுவாங்க. நான் இவங்க ஸ்குவாடில் மட்டும் ஒரு பிளேயராக போய் விளையாடிருக்கேன். தமிழனே 3 வருவாங்க, நான் வேற தமிழன். ஸோ 4 தமிழன்களும் ஒன்றாவது விளையாடுவோம். காமெடியாக இருக்கும். ஒப்பிட்டோ இவன் பார்த்தீங்கன்னா ஜாக்கோட தம்பி. இவன் வந்து நம்ம கூட ப்ளே பண்ணலாம். இருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நம்மளோட கில்டுக்கும் நம்மளோட சேனலுக்கும் சப்போர்ட் கொடுத்த ஒரு நல்ல பையன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நித்யா, இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்சஸ்லாம் நம்ம கூட வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சோவா, இவன் பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் நட்புன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட சின்ன வயசு 1 படிந்தது இவன் ஃப்ரெண்டு. ரெட் ஜோனு பார்த்தீங்கன்னா நம்ம கூட நல்லாவே ப்ளே பண்ணுவார். ஓகேவா, ரெட் ஜோனு அவர் காமெடி பீஸு. நம்மளோட வயசில் ரொம்ப மூத்தவர். இவரும் பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுவார். தண்டரும் பார்த்தீங்கன்னா விளையாடுவான். மனோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம கூட விளையாடுனான். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயரு. ஸ்பைடி தமிழன் பார்த்தீங்கன்னா நம்ம கூட விளையாடிருக்கான். ஃபஸ்ட்டில் சீசன் ஸ்டார்டிங்கில் நம்ம கூட வந்து தரமாக விளையாடுவான். நல்ல ஒரு பிளேயர் விக்ரம் ஆடே. இவன் நம்ம சப்ஸ்கிரைபர். இவரும் நல்லா ப்ளே பண்ணுவார். பார்த்தீங்கன்னா ட்ராகோ, இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட விளையாடிருக்காரு. ஈகிள், இவரும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து விளையாடிருக்காருயா. பீஸ் நரோட்டோ நம்மளோட இவன்
நம்மளோட கில்டு நடந்து சப்ஸ்கிரைபர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கவர் பண்ணுறப்ப யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டுருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ எதுனா வரப்போ இல்லை லைவ் ஆச்சு நான் உங்களை சொல்லிடுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்களாம் மறந்துட்டேன்லாம் நினைக்காதீங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறவங்கள மொத்த பேர் கவர் பண்ணிட்டேன் ஓகேவா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் இருக்கும் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன். எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தால் சாரி மன்னிச்சிருங்க. நான் வீடியோ பார்க்கணும் டெய்லி லைவுக்கு வந்து ஒரு லைக் கமெண்ட் ஆச்சு பண்ணிட்டு போங்க. ஸோ ஒரு நிமிஷம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா? அந்த லைவில் ஒரு நிமிஷம் வந்து எனக்கு ஒரு வியூ கொடுத்துட்டு போனீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி லைவுக்கு வாங்க. லைவுக்கு வந்து உங்களுக்கு மனசில் தோன்றதை சொல்லுங்கள். இதெல்லாம் மாற்றிக்கணும், இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள், நான் அதையும் செய்கிறேன். ஓகே நம்மளே சொன்ன பெஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே பாய். லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ். ஸோ விடி ஆன் ஃபயர், விடிஎஃப் ஃபேமிலி ஆன் ஃபயர்னு சொல்லிட்டு நான் விடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டை போட்டுடுங்க. ஓகே கைஸ், லவ் யூ, பாய்.